பார்ப்போம். டூத்பேஸ்ட்ல பாத்தீங்கன்னா 5 வகை கலர் இருக்கும். இதுல கருப்பு நிறம் முழுவதும் கெமிக்கல்ல உருவாக்கப்பட்ட மிகவும் தீங்கானது. இருந்தாலும் இதை ஏன்பா சந்தையில விற்கிறாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதை பல் துலக்க மட்டும் பயன்படுத்தினால் தீங்கு குறைவாக இருக்கும், ஆனால் அதை முழுங்கினால் கண்டிப்பாக ஆபத்து இருக்கிறது. டூத்பேஸ்டில் சிவப்பு கலர் இருந்தால் கெமிக்கல் மற்றும் இயற்கை கலந்த பேஸ்ட் என்ற அறிகுறி. நீலம் நிறம் இருந்தால் மருத்துவம் மற்றும் இயற்கை சேர்ந்து தயாரிக்கப்பட்ட அல்வலி மற்றும் வீக்கம் போன்றவற்றுக்கு இது உபயோகம் ஆகும். பச்சை நிறம் இருந்தால் இது முழுக்க முழுக்க இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது, இதை அனைவரும் பயன்படுத்தலாம், நல்லது. அடுத்து நாம பார்க்க போவது சோப்பு. இதில் TFM என்று எல்லா சோப்புகளிலும் இருக்கும். இதை நாம பார்க்காமலேயே வாங்கியிருப்போம். இதில் TFM 70 மேல இருந்தால் மனிதர்களுக்கு உகந்தது, ஆனால் 70 குறைவாக இருந்தால் மனிதர்கள் உபயோகிக்க தகுதி அற்றது என்ற நிலை. மேலும் இதில் அதற்கான கிரேடுகள் போடப்பட்டிருக்கும். 75% TFM என்றால் Grade 1, 70% TFM என்றால் Grade 2, 65% TFM என்றால் Grade 3 ஆகும். இனி இதை பார்த்து வாங்குங்கள், பயன்படுத்துங்கள். அடுத்து நாம பார்க்க போறது பழங்களை பற்றி. நாம மார்க்கெட்டில் பழங்களை வாங்கும் போது பெரும்பால பழங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கும். அதில் 4-digit நம்பரில் இருந்து முதல் எழுத்து 3 அல்லது 4 தொடங்கினால் வழக்கமான முறையில் மருந்துகளை தெளித்து வளர்க்கப்பட்டு பழமாக்கப்பட்டது என்று அர்த்தம். அதேபோல் 5-digit இருந்து முதல் நம்பர் 9 ஆரம்பித்தால் முழுக்க முழுக்க இயற்கை முறையில் விவசாயம் செய்து பயம் எடுக்கப்பட்டது என்று அர்த்தம். அதுவே 5-digit இருந்து முதல் எழுத்து 8 ஆரம்பித்தால் மரபணு மூலம் வளர்க்கப்பட்டு பயம் எடுக்கப்பட்டது என்று அர்த்தம். இனி இதுபோல் ஒவ்வொரு பொருட்களையும் வாங்குவதற்கு முன்பு அதை பற்றி தெரிந்து வாங்குங்கள். உங்களுக்கு தெரிந்த இந்த செய்தியை உங்கள் அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, நண்பர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து அனைவரையும் நலமுடன் வாழ உதவுங்கள். முக்கியமாக மருத்துவமனைக்கு போவதை குறையுங்கள்.